BHK, 3 BHK, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அண்ட் கமர்ஷியல் அவைலபிள் ஃபார் ரெண்ட் இன் கொளத்தூர், நியர்பை மெரிடியன் ஹாஸ்பிட்டல், குமரன் ஹாஸ்பிட்டல், பேக் சைட் ஆஃப் ரெட்டேரி. ப்ளீஸ் கான்டாக்ட் 9003455554. மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படப்பிடிப்பு ஹைதராபாத் ஷெடியூலோட நிறைவடைஞ்சிருச்சு. இந்த படத்தில் அஜித்தின் ஜோடியாக த்ரிஷா, வில்லனாக அர்ஜுன் நடிச்சிருக்காங்க. இவங்க தவிர ஆரவ், ரஜினா, நிக்கில், ரவி, ராகவேந்திரா, சஞ்சய், ரம்யா, காசிம் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் டிவியும் ஓடிடியை நெட்ஃப்ளிக்ஸும் வாங்கியிருக்கு. இன்னும் ஒரே பாடல் மட்டும்தான் படமாக்கணும்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சியின் கிளைமேக்ஸ் போர்ஷன் படப்பிடிப்பு குறித்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா? ஹைதராபாத்தில் அதன் படப்பிடிப்பு நடந்தபோது ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் இன்னொரு அரங்கில் குட் பேட் அக்லி படப்பிடிப்பும் போயிட்டுருக்கு. விடாமுயற்சியை முடித்தாக வேணுன்ற கட்டாயத்தில் அஜித் 2 படப்பிடிப்புகளையுமே பங்கேற்று அசுரதரமாக உழைச்சி நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் குட் பேட் அக்லி படப்பிடிப்பு இடைவிடாமல் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. மஹிரா, மார்க் ஆண்டனி ஆகிய படங்களை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தான் அஜித் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஆதிக்கு அஜித் பட வாய்ப்பு அமைய ஒரு வகையில் ஹச் வினோத் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்தில் ஆதிக்க ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சது வினோத் தான். அந்த படப்பிடிப்பில் அஜித்தோடு அவர் நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டதால் அவர்கிட்ட நிறைய பழகிற வாய்ப்பு ரொம்பவே கிடச்சிதான். அப்போது அவர் அஜித்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணித்தர்றோம் அப்படின்ற முடிவில் தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா மார்க் ஆண்டனி பண்ணுற வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்காக உடனேயே அஜித் சார் படம் இயக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஆதிக் சொல்லியிருக்காரு. நேர்கொண்ட பார்வையினால் அஜித்தின் நட்பு ஆதிக்கிற்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவர் அஜித்தை ஃபாலோ பண்ணி வாய்ப்பு வாங்கியிருக்காரு. இப்போது குட் பேட் அக்லியில் அஜித்தின் ஜோடியாக த்ரிஷா நடிச்சிட்டு வர்றாங்க. விடாமுயற்சி படப்பிடிப்பு திட்டமிடப்படி நடக்கலை. அதனால் த்ரிஷா கொடுத்த பல கால்ஷீட்டுகள் வீணாக போயிடுச்சான். த்ரிஷாவுடைய இந்த பொறுமைக்கு பரிசாக தனது அடுத்த படத்தில் த்ரிஷாவையே நடிக்க வச்சிருக்காரா அஜித். அவரை பொறுத்தவரையில் படத்தில் நடிகர்கள் தேர்வில் ஒருபோதுமே தலையிட மாட்டாராம். ஆனாலுமே முழுக்க முழுக்க இயக்குநர்கள் தான் சுதந்திரம் கொடுத்து அவங்க தான் அதை செலக்ட் பண்ணுவாங்களா. ஆனால் இயக்குனர் நினைக்கும் நடிகர்கள் அமைஞ்சாதான் கதைக்கு அது வலு சேர்க்கும் அப்படின்னு அஜித் நினைப்பாராம். அதே சமயம் பல பெரிய படங்களில் நடிச்சிட்டு வரும் த்ரிஷா அஜர்பைசானுக்கு கேட்ட சமயமெல்லாம் தன் தேதிகளை கொடுத்துருக்காங்க. தவிர ஃபஸ்ட்டு பேசப்பட்ட தெலுங்கு ஹீரோயின் ஸ்ரீலீலாவின் கால்ஷீட்டுகள் கிடைக்காததால் த்ரிஷா குட் பேட் அக்லிக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இது தவிர மார்க் ஆண்டனியில் நடிகர் சுனில், ரெடின் கிங்ஸ்லி என்பவரும் நடிச்சிட்டு வர்றாங்க. அஜித் கூட ரெடின் சுனில் ஃபர்ஸ்ட் டைமாக நடிக்கிறாங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.